Hi friends, welcome to AJ's Gourmet. இன்னைக்கு பட்டர் பீன்ஸ் கூட்டு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல கல்யாண வீட்டில் இந்த பட்டர் பீன்ஸ் கூட்டு உருளைக்கிழங்கு கூட்டு சாம்பாருக்கு வச்சு தருவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் கல்யாண வீட்டில் நம்ம இதை பார்க்க முடியல, அதனால் வீட்டில் நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பட்டர் பீன்ஸை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். ஏன் இப்போதைக்கு நமக்கு கல்யாண வீட்டிலலாம் இந்த பட்டர் பீன்ஸ் கூட்டை பார்க்க முடியல அப்படின்னா, இது வந்து காஸ்ட்டு ஜாஸ்தி, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆஃப் த நம்ம இந்த பட்டர் பீன்ஸ் வாங்கி ஒரு ரெசிபி செய்யலாம். நிறைய பேர் வந்து பட்டர் பீன்ஸ் கூட்டு வைப்பீங்க, பட்டர் பீன்ஸ் குழம்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் சேர்த்து போட்டு கூட்டு, ஸோ நிறைய ரெசிபி இருக்குது. இது வந்து வெறும் பட்டர் பீன்ஸை மட்டும் வச்சு நல்ல ஒரு ரிச்சாக க்ரீமியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு கூட்டு தான். ஸோ இப்போ எல்லாத்தையும் பட்டர் பீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இப்போ உரிச்சு எடுத்தாச்சு, இதை ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றி நம்ம உரிச்சு வச்சுருந்த பட்டர் பீன்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக திக்காக வர்றதுக்காண்டி ஜஸ்ட் ஒரு நார்மல் சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வெட்டி இதோட சேர்த்து பாயில் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக விடணும், அந்த பட்டர் பீன்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நல்லா தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது. இப்போ நம்ம வெந்துட்டான்னு பார்க்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அமுங்குது, வெந்துட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு இரும்பு கடாய் வச்சாச்சு, வச்சுட்டு அதில் நம்ம ஒரு அரை குழிக்கரண்டி ஆயில், சாதாரண ரிஃபைண்ட் ஆயில், இதில் கொஞ்சமாக கடுகு, தாளிப்புக்காண்டி கடுகு போட்டிருக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரவும் நம்ம வெங்காயம், இப்போ வெங்காயம் வந்து நார்மல் சைஸ் வெங்காயம் போதும். ஒரு வெங்காயம் நல்லா வதக்கிடணும். ஆக்சுவலி இது முழுமையாக நம்ம தேங்காயை போட்டும் பண்ணலாம், பட் தேங்காயை போட்டு பண்ணும்போது ரொம்ப ரிச்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் தேங்காயை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம இதில் வத்தத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கிடுறேன். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுடணும். உங்களுக்கு வெங்காயம் கலர் மாறக்கூடாது, அதாவது அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்களா அந்தளவுக்கு வரக்கூடாது. இப்போ இதில் வாசனைக்காண்டி ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, அப்புறவு பிரியாணி இலை ஒரு சின்ன சைஸ் தான். நிறைய ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப தூக்கிடும் நமக்கு, அதனால் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பட்டர் பீன்ஸ் அண்ட் அந்த பொட்டேட்டோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஆயிலில் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இதை ரெசிபியில் அப்படியே நீங்கள் சில்லி பவுடர் போட்டு கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதில் சில்லி பவுடர் போடாமல் பால் கூட்டு மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஜஸ்ட் ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சிட்டிகை சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் இன்னொரு பவுடரும் நம்ம ஆட் பண்ணணும், பெருஞ்சீரக பொடி, அதுவும் ஒரு ரெண்டு சிட்டிகை பெருஞ்சீரக பொடி. இப்போ நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆயிட்டு இந்த டைமில் இதுக்கு தேவையான சால்ட். இப்போ இதில் கட்டியாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால், தேங்காய் பாலை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் பாலில் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் கிரேவி நமக்கு திக்காயிட்டு, இப்போ இந்த டைமில் ஒரு 10 கேஷ்நட்டை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த கேஷ்நட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். கேஷ்நட் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க, உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காயிடும்.
உங்களுக்கு இது நல்லா ஒரு குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பு பால் குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு, இது ஆஃப் பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாயிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரிச்சான க்ரீமியான பட்டர் பீன்ஸ் கூட்டு ரெடி. அதுவும் கல்யாண வீட்டு பட்டர் பீன்ஸ் கூட்டு, கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் ஃபைனலாக தேங்காய் எண்ணெய். ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.